ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் பர்சனாக உங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சி ஒரு நாளைக்கு பல தடவை உங்கள் வெயிட்டை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. என்னடா இது, எப்போவுமே நம்ம வெயிட்டில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்படி நீங்கள் நோட்டீஸ் பண்ணலனாலுமே அதுதாங்க ஃபேக்ட்டு, நம்ம வெயிட் ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எதனால ஆகுது அப்படிங்கிற ரீசன்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு 7 to 8 hours நல்லா நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆயிருக்குங்க. இதனால பாடி டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும். இந்த டீஹைட்ரேஷன்னால பாடி வெயிட் லாஸ் ஆகுங்க. நமக்கு ஸ்வெட் ஆகும்போது, நம்ம ப்ரீத் பண்ணும்போது கூட நம்ம பாடி எனர்ஜியை பர்ன் பண்ணுதுங்க. நம்ம ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் அவுட் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க கார்பன் ஆட்டம்ஸ் நிறைய வெளியேறுது. அதனால் நம்ம பாடியில் கார்பனோட அளவு குறையிறதுனால நம்ம பாடி ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. பொதுவாகவே நம்ம பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் பல ரீசன்ஸ் இருக்கலாம். பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகிறதுனால தான். இது நம்ம தினசரி சாப்பிட்ற உணவுகளின் வழியாக கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் வழியாக தான் மெயினாக நடக்குது. விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற பல நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு ரொம்பவே அத்தியாவசியமானது அப்படின்னு டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லைனா சின்ன வயசில் நம்ம படித்த சயின்ஸ் புக்கில் ஏதோ ஒரு மூலையில் கூட நம்ம பார்த்துருக்கலாம். இதுதான் உண்மை. நம்ம தினசரி சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்கிது நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற நியூட்ரியன்ஸ். இதில் இந்த மினரல்ஸில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இல்லைனா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவைப்படுறதா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம்னு நம்ம எடுத்துட்டோன்னா ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு வெறும் 4 mg தான் தேவைப்படுது. நம்ம தினசரி உணவில் உப்பு சேர்க்கறதுன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. இந்த உப்பு, அதாவது சோடியம் குளோரைட், இதை நம்ம உணவில் அதிகமாக சேர்க்கறதுனால தான் நம்ம பாடியில் சோடியம் கண்டென்ட் அதிகமாகுதோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது இல்லை. இயற்கையாகவே நம்ம சாப்பிட்ற காய்கறிகளில் அது கிடைக்குது. ஆனால் பதப்படுத்தப்பட்ட பேக்கெட் உணவுகள், ஊறுகாய், அப்பளம், அப்புறம் நம்ம தினசரி பயன்படுத்துகிற பல சாசஸில் இந்த சோடியம் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக காணப்படுது. சோடியமோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இந்த சோடியம் உள்ளே போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவான தண்ணீரையும் ஸ்டோர் பண்ணுது. அப்போது இவென்ச்சுவலி தண்ணீர் நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிறதுனால நம்ம பாடி வெயிட் அதிகமாக காட்டுது. உங்கள் வெயிட்டை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுறவங்களா இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன், இப்போ நம்ம எல்லாருமே வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வருங்க, அப்போ எந்த நேரத்தில் செக் பண்ணால் நம்ம எக்ஸாக்ட் வெயிட்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, காலையில் எழுந்த உடனே உங்கள் காலை கடன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எம்டி ஸ்டமக்கில் உங்கள் வெயிட்டை செக் பண்ணி பாருங்களேன், அதுதாங்க உங்கள் எக்ஸாக்ட் வெயிட். ஸோ இது வரைக்கும் இதை நீங்கள் ஃபீல் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, இனிமேல் காலையில் நீங்கள் எழுந்த உடனே கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நம்ம உணவு வகைகளில் மைதா, ரவை இந்த மாதிரி மாவு பொருட்களை குறைச்சிட்டு முழு தானியங்களை அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு சுமார் 8 tumblers தண்ணி, அதாவது குறைஞ்சபட்சம் 2 liters தண்ணியாவது குடிக்கணும் அப்படின்றத டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸின் வழியாக நம்ம நிறையவே டீஹைட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த டீஹைட்ரேஷனை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. இந்த ஹெல்த் ஸ்பார்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம். அன்டில் தென், பை.